வணக்கம் புதுகை டிவி நேயர்களே. இந்த கோயில் வந்து பொற்பனை முனீஸ்வரர் என்ற ஆலயம். இந்த ஆலயத்தில் வந்து ரொம்ப புகழ்பெற்ற ஆலயம். இது வந்து மன்னர்கள் காலத்தில் இருந்து மகாராஜா புதுக்கோட்டை மகாராஜா காலத்துக்கு முன்கூட்டியே கடிகாலசோரன் மன்னர்கள் இவங்க காலத்திலிருந்து இது ஏற்பட்டு நல்ல புகழ்பெற்று வருது. முக்கியஸ்தர்களும் வெளிநாட்டுகளிலிருந்தையும் அமெரிக்கா, லண்டன், சிலோனு, எல்லா நாட்டுகளும், சிங்கப்பூர்லேருந்து எல்லா நாட்டுகளிலிருந்தும் பக்தர்கள் இங்கே வந்து சாமியை தரிசனம் செய்கிறார்கள். சில கோரிக்கைகள்லாம் அவங்க குடும்பத்தை முன்னிட்டோ இல்லை சொத்து சுகத்தை முன்னிட்டோ எதா இருந்தாலும் இங்கே வந்து ஒவ்வொரு கோரிக்கைகளை வேண்டி அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றினதுக்கு பிறகு இந்த முனீஸ்வரருக்கு மிக சிறப்புன்னுக்கிறது வந்து கிடாவெட்டு பூசை. இந்த கிடாவெட்டு பூசையை மிக சிறப்பாக வந்து அந்த கோரிக்கை நிறைவேற்றினதுக்கு பிறகு வந்து இந்த கிடாவெட்டு பூசையை நடத்திக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே வந்து ஒவ்வொரு பிரார்த்தனைகளும் குழந்தை இல்லாதவங்கள் அந்த அவங்களுக்கு வந்து ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க. இந்த அம்பாள் காளி அம்பாள்னு இங்கே ஒன்று இருக்குது. இந்த அம்பாளுக்கு வந்து மிக சிறப்பாக அதனுடைய மகிமை என்ன அப்படின்னா அதனுடைய விருட்சகம் பாலை மரம். அந்த பாலை மரத்திலிருந்து ஒரு ஏழு இலையை பிடுங்கி அவருடைய காலடியில் வச்சு அவளுக்குன்னு உள்ள கூலி 11 ரூபா, அவள் காலடியில் ஒரு கூலியை 11 ரூபாய் வச்சுட்டு அந்த இலையை வாங்கி மென்று சாரை சாப்பிட்டால் அந்த குழந்தை பாக்கியம் அந்த அம்பாளும் இந்த முனீஸ்வரனும் அந்த பாக்கியத்தை கொடுக்குறாங்க. அதுபோல் மறு வருடம் வர்றப்ப அந்த குழந்தையோடு வந்து அவங்க ஆலயத்தில் முத முடி இறக்கி ரெண்டாவது முடி உன் வாசலில் இறக்குறேன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு போகிறாங்க. அதுபோல் அந்த பாக்கியங்கள் அந்த ஐயாவும் அந்த அம்பாலும் கொடுக்குறாங்க. மூணாவது இங்கனுடைய சிறப்பு வந்து அதாவது இந்த குழந்தைகள் இந்த கோயிலில் வந்து மணி இத்தனை மணிகள் இங்கே கிடைக்க இதுக்கு என்ன விசேஷம் அப்படின்னு சில பேர் வந்து கேட்குறாங்க வர்ற பக்தர்கள். இந்த மணியினுடைய விவரம் என்ன அப்படின்னா வர்ற குழந்தைகள் வந்து சில பிள்ளைகள் வந்து தென்னி பேசும், அது முழுமையாக நல்லா பேசணும், மணி ஓசை போல் அந்த பேச்சு வரணும் அப்படின்னு சொல்லி அந்த மணி ஓசையை நல்லா பேச விட்டு அந்த மணியை வாங்கி அந்த செலுத்துகிறாங்க. அதுபோல் வாயை பேசாத குழந்தைகளும் அதுபோல் அதுக்கு அதுக்குள்ள பிரார்த்தனைக்கு அந்த மணியை வாங்கி வந்து செலுத்துகிறாங்க. அதனால தான் இவ்வளோ மணி இந்த ஆலயத்தில் சிறப்பு சேர்ந்துருக்கிறது. அது மட்டும் அல்ல, இன்னமும் இந்த கோயிலில் வந்து பேய் பிடிச்சோ இல்லை இதனுடைய வழிபோக்கில் இந்த தெய்வங்கள் இந்த முனீஸ்வரரும் இந்த காளியும் புதுக்கோட்டை நன்னாங்கு 16 வீதியிலையும் இவங்களுடைய கண்ட்ரோல் தான். இந்த கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய நேரத்தில் சிறு வயசு பொண்ணுகள் மேஜர் ஆகாமல் சிறு வயசு பெண்ணுகளோ இல்லை மேஜர் ஆகியோ இதனுடைய ஓட்டம்ங்கிறது மதியம் 12 மணி, இரவு 12 மணி. அந்த நேரத்தில் போய் இந்த தீண்டலான பிள்ளைகள் போய் அந்த நேரத்தில் அந்த பாதையில் போனால் இந்த முனீஸ்வரரும் இந்த காளியும் தொட்டுரும். அப்போ வந்து இதுக்குன்னு நான் விளைவிக்கிறேன், நான் ஒதுங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சில வாக்குகள் கொடுத்ததுக்கு பிறகு இந்த மஞ்சள் வளையல் பாவாடை இதெல்லாம் வாங்கி சாத்துறேன்னு சொல்லி அது வாய் பொறுப்புலே அதை நாங்கள் இங்கே சாமி அழைச்சி அது வாயாலே கேட்கும். அதுபோல் அதனுடைய சிறப்பை கொண்டு வந்து இங்கே செஞ்சுக்கிடுவாங்க. இதுபோல் காரியங்கள் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னமும் வர்ற பக்தர்கள் இங்கே வந்து சாமி நிறையா மக்கள் ஒரு நாளைக்கு குறைச்சபட்சம் ஒரு 500 பேருக்குனாலும் குறையாமல் இங்கே வந்து வழிபாடு பண்ணிக்கிட்டு சாமியை தரிசனம் செய்கிறார்கள். இந்த இப்போ இருக்கக்கூடிய இடம் வந்து மேலவாசல். இந்த கோட்டையை சுற்றி 4 ஆலயம் இருக்குது. இந்த 4 ஆலயத்தில் இப்போ இருக்கிறது மேலவாசல், அடுத்து வடக்கு வாசல் இருக்குது காளியம்மன் கோயில், அடுத்து கீழே வாசலில் இதே முனீஸ்வரர் ஈஸ்வரி இருக்குது, அதுக்கு பின்புறம் தென்புறமாக ஐயனார், பட்டவன், சன்னாசி, பேச்சியம்மாள், சின்னகருப்பர், பெரியகருப்பர், பூரணம், பொய்க்கொடி இந்த தெய்வங்கள் 7 தெய்வங்கள் அடங்கப்பட்ட ஆலயம் அந்த ஐயனார் ஆலயம் இருக்கிறது. மன்னர்கள் காலத்தில் ஏற்பட்ட ஆலயம் அந்த ஐயனார் ஆலயம். மன்னர்கள் காலத்திலேயே அந்த ஆலயத்தில் போய் கையெடுத்து வணங்கின இடம்தான் அந்த ஐயனார் ஆலயம். அதுக்கு பிறகு தான் இந்த ஆலயம்லாம் இந்த கோட்டையில் சிறப்பு அரமனை கட்டி ஆண்டக்கூடிய நேரத்தில் இந்த 4 வாசலுக்கும் 4 தெய்வங்களை வச்சு மன்னர்கள் இதை வழிபாடு பண்ணதுலேருந்து அதிலிருந்து தொண்டு தொண்டு எங்களுடைய பாட்டன் தாத்தன் காலத்தில் இருந்து நாங்கள் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த பூஜை வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த கோட்டைக்கு உள்ளறிக்க ஒரு ஊரணி நீராவி பொய்கை அப்படின்னு ஒரு பொய்கை ஊரணி இருக்குது. தஞ்சாவூர் மகாராஜா அவருக்கு வந்து ஒரு நேரத்தில் ஒரு குஷமாக ஒரு நோய் இருந்திருக்கு. அந்த நோயை குணப்படுத்தின இடம்தான் இந்த நீராவி பொய்கை. பொற்பனை கோட்டை நீராவி பொய்கைன்னுங்கிறது இந்த 4 கோட்டையை சுற்றி உள்ளறிக்க இருக்குது அந்த நீராவி பொய்கை. அங்கே வந்து இவர் மகாராஜா வேட்டைக்கு வரக்கூடிய நேரத்தில் அவர் கூட நாயும் வந்திருக்கு. அந்த நாய் தாகம் எடுத்து அந்த ஊரணியில் போய் தண்ணியும் குடிச்சிட்டு அது அந்த தண்ணியில் இருந்து பிறண்டு நம்ம ராஜனுக்கு தாகமாக இருக்காரே நம்ம எப்படி வேதம்னு சொல்ல முடியாது, நம்மளுடைய வீரபதத்தை காமிச்சா அவருக்கு நம்மளோட வந்துடுவாரேன்ட்டு
அந்த மண்ணில் பிறண்டு உருண்டு அந்த மண்ணோட போனதுனால இப்போ அந்த ராஜா கேட்டிருக்காரு எங்கே தண்ணி இருக்குது எனக்கு தாகமாக இருக்கேன்னு கேட்டு அந்த நாய் பின்னாடியே வந்து அந்த ராஜா அந்த ஊரணிக்கு கூட்டிகிட்டு போயிருக்கு அந்த கோட்டைக்கு உள்ளரிக்க. அந்த கோட்டைக்கு உள்ளரிக்க போய் அந்த நீராவியினுடைய தண்ணிக்கு உள்ளரிக்க இறங்கி முகத்தை கழுவியிருக்காரு. முகத்தை கழுவுமுனி அவருடைய முகத்தில் இருந்தது முழங்கைக்கு கீழே இருந்தது வரையிலையும் அந்த குஷ்டங்கள் மாறியிருக்கு. முழுமையாக அந்த ஊரணிக்கு உள்ளறிக்க உட்காந்து எந்திரிச்சிருக்காரு. அந்த குஷ்டம்லாம் மாறியிருக்கு. அது ரொம்ப புகழ்பெற்ற இடம். அந்த காலத்தில் இங்கே வந்து எனக்கு விவரம் தெரிய சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப அந்த ஊரணிக்கு உள்ளறிக்க நாலு மூல சதுரப்பட ஒரு கிணறு போலவே சதுரப்பட இருந்தது. அந்த சுரங்கப்பாதைன்னு சொல்கிறாங்க அந்த காலத்தில். எனக்கு தெரியும் நான்லாம் சிறு வயசில் அந்த இடத்த நான் பார்த்துருக்கேன். இப்போ வந்து மண் மறைஞ்சி மேலே மூடிடுச்சு. இப்போ அது தாமரை கிடக்குது. அதில் இருந்து இந்த சுரங்கத்தில் இருக்கிறது இங்கேருந்து எலுமிச்சம்பழம் வெட்டி போட்டால் திருவுரங்குளம் அறங்குளியம் பெரியநாயகி அம்பாளுக்கு போகும். அங்கேருந்து வெட்டி போட்டால் திருவுரங்குளம் திருவிடையப்பட்டிக்கு போ கிடைக்கும் அப்படின்னுக்குறாங்க. அங்கேருந்து வெட்டி போட்டால் ஆவுடையார் கோயிலுக்கு போகும்னு சொல்லியிருக்காங்க அந்த காலத்தில். இது சொல்ல கேள்வி தான். நாங்கள் அதை கண்ணால் பார்த்ததில்ல. ஆனால் அந்த ஊரணிக்கு உள்ளறிக்க இருந்த நாலு மூல சதுரப்பட இருந்த கிணறு மட்டும் எங்களுக்கு தெரியும் இருக்குது. இன்னமும் அதில் உள்ள மறைஞ்சிருக்கு. அதை பிரித்து பார்த்தாவோ தெரியும். ஆனால் அந்த கோட்டைக்கு உள்ளறிக்க யாரும் மம்பட்டி போட்டு யாரும் இதுவரையிலும் வெட்டினது கிடையாது. இதனுடைய தெய்வத்தினுடைய சக்தியில் அந்த யாரும் மம்பட்டி போட்டு நாங்கள் வெட்டுறது கிடையாது. அவங்கவுங்க விவசாயம் பண்ணுறது அவங்கவுங்க ஒரு வரப்பு போல் கல் எடுத்து வச்சுக்கிட்டு தான் அவங்கவுங்க அந்த கோட்டைக்கு உள்ளறிக்க விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப நன்றி. பொப்பனக்கோட்டை ஆதித்தளம் தங்க பணமெல்லாம் விழுந்தது இந்த இடத்துல தான். அதான் பொப்பனக்கோட்டை பேர்.
Thank you.